பாடத்திட்டத்தை மாற்றுவதற்கான கமிட்டி அமைச்சாச்சா, அதுக்கு தலைவர் யாரு? இல்லைங்க, இது வந்து புதுவா இப்போ வந்து தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற நான் முதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் அவர் முன்னே சொல்லியிருக்காருன்னா, எல்லா கல்லூரிகள் எல்லா பள்ளிகளிலேயும் பாடத்திட்டங்கள் எல்லாம் மாணவருடைய திறத்தை வளர்ப்பதற்காக, தொழில் திறனை வளர்ப்பதற்கிற அடிப்படையிலே அமைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் நான் முதல்வன் திட்டங்கிறது. அதுதான் அந்த அடிப்படையில் இன்று பொறியியல் கல்லூரிகளில் எப்படி பாடத்திட்டத்தை அமைக்க வேண்டும், அதுதான் இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரே முதல்ல சொல்லியிருக்காரு. இப்போ புதிய 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பொறியியல் கல்லூரிகளிலே புதிய பாடத்திட்டத்தை இப்போ நாங்கள் நிறைவேற்றுகிறோம்னு, அந்த புதிய பாடத்திட்டத்தை ஒரு கல்வியாளர்கள் அகாடமிக் கவுன்சில் மட்டும் இல்லாமல் தொழில்துறையிலே இருக்கிற அந்த முனைவர்கள், தொழில்துறையிலே இருக்கிற அவர்களையும் அழைத்து வைத்து பேசி அவர்களுக்கு எந்தெந்த துறைகளில் எவ்வளவு கல்வி இருக்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறது என்பதையும் அறிந்து அவைகளையும் சிலபஸிலே சேர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். மேலும் இப்போ 4 வருட அந்த பொறியியல் கல்லூரி படிப்பிலேயே அவர்களுக்கு இன்று தொழிற்சாலைகளிலே சென்று ஒரு கடைசி 6 மாதம் அவர்கள் படித்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா என்பதையெல்லாம் இன்று ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் விரைவிலேயே அதற்கான பாடத்திட்டங்களை பொறியியல் கல்லூரிகளில் தமிழ்நாட்டிலே இருக்கிற எல்லா பொறியியல் கல்லூரிகளும் உலகத்தரத்திற்கு ஏற்ப உயர்த்துவோம். அதுதான் தமிழக முதல்வர் அவருடைய நான் முதல்வன் திட்டம். உயர்கல்வியிலேயும் இன்டர் டிசிப்ளினரி மட்டும் இல்லை, இன்டர் டிபார்ட்மெண்டல் அப்ரோச்சு நான் சொன்ன மாதிரி பேசும்போது சொன்ன மாதிரி இதில் வந்து தொழில்துறை, தொழில்நுட்பத்துறை ஆகிய எல்லாரும் சேர்ந்து இந்த பாடத்திட்டத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக இன்று மேற்கொண்டிருக்கிறோம். தற்போது நீங்க பேசும்பொழுது பெரியார் காட்டிய பகுத்தறிவும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி பேசுறீங்க, அந்த அத்தகைய பகுத்தறிவு பாடத்திட்டங்களும் இதுல இடம்பெறுமா புதிய பாடத்திட்டங்கள் அடிப்படையில்? ஏங்க, பெரியார் காட்டிய பகுத்தறிவுனா பகுத்தறிவுங்கிறது பாடத்திட்டம்னு கிடையாது. பகுத்தறிவு வாழ்க்கையிலே இயற்கையாக ஒன்று, பகுத்தறிவும் இருக்கணும், படிப்பறிவும் இருக்கணும். அதே மாதிரி அதுதான் கலைஞர் சொன்னதையும் சொன்னேன் நான், முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னது, படிப்பு என்பது புத்தகத்தில் படிக்கிறதுங்கிறது அறிவை வளர்த்துக்கொள்வது, உலகத்தை படித்து கொள்ளும் போது எல்லா திறமையும் வளர்த்துக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நமக்கு பகுத்தறிவு சிந்தனைகள் திங்கிங் படிக்கும்போது அந்த சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதை சொன்னேன். பகுத்தறிவு சிந்தனை வளர்த்து தொழிற்சாலைகளுக்கே சென்று பயிற்சி பெறக்கூடிய வகையில் சாண்ட்விச் கோர்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த கோர்ஸ் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதுதாங்க. இப்போ அதுக்கு தான் இந்த மீட்டிங்கை நடத்தியிருக்கிறோம். எல்லா இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் கிடையாது, எல்லா பொறியியல் கல்லூரிகளிலும் இந்த பயிற்சி அளிக்கிற திட்டத்தை கொண்டு வர வேண்டும். படிக்கிற பொழுதே மாணவர்களுக்கு அதில் ஆர்வத்தை உருவாக்கி அவர்களுடைய திறனை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் பாடத்திட்டங்கள் அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தொழில் முனைவர்களையும் தொழிற்சாலையை அழைத்து வைத்து பேசி இதை முடிவு செய்து புதிய பாடத்திட்டம் கொண்டு வரனால வச்சிருக்கீங்க. மற்ற கல்லூரிகள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் முடிச்சும் பிகாம் முடிச்சும் அவங்களுக்கு வேற இந்த மாதிரியான ஒரு ஒர்க் ஷாப் வைக்கிறதுக்கான ஐடியா இருக்கா? அதான் நேத்தே சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தான் உயர்கல்வித்துறையினுடைய கவுன்சில் ஒன்று இருக்குது. அதில் இதில் முதல்ல மாணவர்களுக்குலாம் பயிற்சி கொடுக்கணும், அதில் பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அது பொறியியல் ஆசிரியர்களாக இருந்தாலும் கல்லூரியிலே பணியாற்ற அவர்களுக்கும் பயிற்சி அளித்து மாணவருடைய திறனை அறிந்து அதற்கேற்ப அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். இது முதலமைச்சர் கல்லூரியில் மட்டும் சொல்லலை, நான் முதல்வன் திட்டத்தை அவர் கொண்டு வந்தது பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கு கூட அவருடைய ஆர்வத்தை புரிந்து கொண்டு எந்த துறையிலே ஆர்வமாக இருக்கிறார்களோ அந்த துறையில் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது தான் நான் முதல்வன் திட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறது. இப்பதாங்க இப்ப ஏற்பாடு தான் இன்னைக்கு நடக்கிறதுன்னா இதுதான் ஏற்பாடு. அடுத்த வருகிற கல்வி ஆண்டிலிருந்து இந்த முறைகள் எல்லாம் பின்பற்றக்கூடிய தொழிற்கல்வி மாணவர்களுக்கு நம்மளது அண்ணா பல்கலையுடைய டிபார்ட்மெண்ட்ல வந்து இடம் கொடுக்காத ஒரு நிலைமை இருக்கு. 4 டிபார்ட்மெண்ட் காலேஜ்ல தொழிற்கல்வி பிளஸ் டூல கற்று வர மாணவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கூடிய சிஇஜி அண்ட் குரோம்பேட்டை எம்ஐடி அண்ட் இங்க ஏசிடி மூணுலையும் இடம் கொடுக்காத ஒரு நிலைமை இருக்கு. கவுன்சிலிங்ல தொழிற்கல்வி மாணவர்களுக்கான அதாங்க ஒகேஷனல் கோர்சஸ்ங்கிறது, அதெல்லாம் மார்க் பொதுவாக மதிப்பெண்களை பொறுத்து தான் பொறியியல் கல்லூரியில் இடம் கொடுக்கப்படுகிறது. அதில் அதுவும் ஒரு பாடத்திட்டம், அதில் அதிகம் மதிப்பெண் பெறுது தான் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிட போகுது. அவர்களுக்கும் கிடைக்கிறது, அவர்களுக்கு நீங்கள் கேட்கறது அவங்களுக்குன்னு தனியாக, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி கொடுத்தா. ஒதுக்கீட்லையும் தொழிற்கல்வி மாணவர்களுக்கு இடமே இல்லைன்னு இங்கே
இருக்கறாங்க அதிகாரிகளுக்கு தெரியும் கொடுக்கறதே இல்ல இடமே கொடுக்கறது இல்ல தொழிற்கல்வி மாணவர் கிடையாது இந்த வருஷத்துல முயற்சி இந்த வருஷத்துல இருந்து அதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொள்ளும் சார் அண்ணா யூனிவர்சிட்டில 400 அவுட்சோர்சிங் ஸ்டாஃப் எடுக்கிறதுக்கு ராமதாஸ்லாம் எதிர்த்து இருக்காரு ஏற்கனவே இருக்கறால அப்படியே அப்பாயின்ட் இதெல்லாம்ங்க முதல்ல இப்ப அகாடமிக் பத்தி பேசுங்க இருக்கிற ஆசிரியர்கள் மத்தவங்களை பத்தி எல்லாம் அப்பப்பொழுது ஏற்படுகிற முயற்சிகளுக்கு ஏற்ப அது நடக்கும் உங்ககிட்ட யாரா வாஜியர் கூட்டு கேட்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் எல்லா 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 இடத்துலையுமே இந்த நான் சொல்றத கேளுங்க இந்த எல்லா இடத்துலையுமே கடந்த ஆண்டுகள்ல 10 வருஷமா ஒழுங்கா அங்கங்க ஆசிரியர்கள் நியமிக்கப்படாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது அப்படி அதிகமா எக்ஸஸா போட்டு விட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது அதையெல்லாம் இப்ப கருத்தில் கொண்டுதான் நிதியினுடைய ஆதாரத்திற்கு ஏற்ப அவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு எல்லா ஆசிரியர் எந்த ஆசிரியர்களும் பாதிக்கப்படக்கூடாது அதே மாதிரி ஆசிரியர்கள் மட்டுமல்ல அங்கே பணியாற்றுகிற மற்றவர்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் படிப்படியாக அந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் வெகு விரைவில் மாணவர்களுக்கும் சரி அங்கே பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்கும் சரி அங்கே பணியாற்றுகிற மற்றவர்களுக்கும் சரி இந்த பணிகள் எல்லாம் விரைவில் செய்து முடிப்போம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துள்ளோம்.